காலை வணக்கம் அனைவருக்கும். என் பேர் புவனா. நான் வந்து அசுரனில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. அதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி வில்லேஜ் கெட்டப்பு, இதில் வந்து டோட்டலி வேறு மாதிரி இருக்கும். அதையும் அதுலேயும் இதுலேயும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் சொல்லியிருந்தாரு. நான் முன்னாடியே சாரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி அதுக்கப்புறம் டெஸ்ட் ஷூட் இருக்குது ஃபஸ்ட்டு அதில் பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்லி வர சொல்லியிருந்தாங்க. பார்த்தாங்க. பார்த்ததில் எனக்கு இந்த கேரக்டர் நீ பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ தான் இதை பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணார். நான் ஆக்சுவலி பயந்தேன், நான் அந்த கேரக்டர் என்னால் பண்ண முடியுமா எப்படி சார் அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை நீ பண்ணுவேன், உனக்கே தெரியல நீ பண்ணுவேன், நான் அதை கரெக்டாக கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே நம்பிக்கை வச்சு சார் கொண்டு போனார். அதுக்கு நான் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். டைரக்டர் ரத்ன லிங்கா சார் அவரு, அதுக்கு அவர் ப்ரொடியூசராகவும் இருக்கிற இதில், அப்புறம் கோகுல் சார் அவங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். என்ன இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலில் காமிச்சிருக்காங்க. இது நான் இப்படி பண்ணோன்னா அப்படின்றதே எனக்கே அதை நம்ப முடியல. என்னோடய கேரக்டர் எப்படி இருக்கோனா ஃபுல்லாக வந்து வடச்சென்னை மூவி அந்த பேஸில் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக சைக்கோ கில்லர். நீங்கள் படத்தில் பார்த்தீங்கனாலே தெரியும், கண்டிப்பாக என்னை எங்கே வெளில போனாலும் திட்டுவாங்க அடிப்பாங்க, அது மட்டும் தெரியுது. அந்த அளவுக்கு இருக்கும், அப்படி ஒரு ரகடாக என்னை காமிச்சிருப்பார் சார் கேமராவில். இது எல்லாத்துக்குமே சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா என்னை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேமரா முன்னாடி அவர் கொண்டு போனார், காமிச்சார். ஒவ்வொரு சீனுமே அவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டு தான் நான் பண்ணேன். என்னுடைய வெற்றிக்கு காரணம் இருக்கும் அப்படின்னாக்கா அதுக்கு சார் தான் முக்கிய காரணமாக இருக்கும். நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சாருக்கு. அப்புறம் இதை பப்ளிக்கிட்ட எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஊடக நண்பர் நீங்கள் எல்லாருமே, அதனால் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ.